முதல் சிப்காட் தொழில் பூங்கா இதே ராணிப்பேட்டையில் 71ஆம் ஆண்டு அமைந்தது. அதே ராணிப்பேட்டையில் நாளை கழக தலைவர் அவர்கள் 3 ஆண்டு காலம் மகத்தான சாதனையை படைத்து 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து 31 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி, ஒரு சில நாட்களுக்கு முன்பு கைடன்ஸ் நிறுவனத்துக்கு வழிகாட்டு நிறுவனத்துக்கு அவர் வந்திருந்தும் போது கூட 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டிய கடமை உங்களது என்று உத்தரவிட்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த பணியின் ஒரு பகுதியாக நாளை இதே ராணிப்பேட்டையில் 50வது சிப்காட்டை திறக்கவிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவே அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தில் டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் தனது தொழிற்சாலையை தமிழகத்தில் நாளை துவங்கவிருக்கிறது. மகத்தான ஒரு தொழில்பேட்டை அங்கே உருவாக இருக்கிறது. உயர்தர வேலை வாய்ப்புகள் நமது இளைஞர்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. ராணிப்பேட்டைக்கு காலணிகள் மூலம் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைத்ததோ, அதற்கு அடுத்த கட்டமாக இப்பொழுது மகத்தான ஆட்டோமொபைல் ஒரு செக்டரில் ஒரு மகத்தான வளர்ச்சி. ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, அது ஒரு நிறுவனம் மட்டும் நீங்கள் இப்போ டாடா ஜெயலா டாடா ஜாகோர்லான்ற ஒரு நிறுவனம் என்று எல்லோரும் சொல்கிறது, அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்க்கணும். இதன் மூலம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் உருவாக போகும் கிளஸ்டர், மிகப்பெரிய ஆட்டோமொபைல் கிளஸ்டர் அங்கே உருவாக போகுது. மிகப்பெரிய அளவுக்கு சிறு குறு தொழிற்சாலைகள் அங்கே வரப்போகின்றன. மகத்தான வளர்ச்சி இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்ந்த பெருமை நமது திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்களை சாரும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணுவ தளவாளர்கள் தொழிற்சாலை ஆமாம், ராணிப்பேட்டை, அதாவது ராணுவ தொழிலாளர் தளவாளர்கள் செய்யும் தொழிற்பேட்டைகளுக்கான 2 வழித்தடங்கள் தான் இருக்கு இந்தியாவில். ஒன்று வந்து யூபியில் இருக்கு, ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் வந்து அதற்கான பணிகள் தொடர்ந்து, அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் ஒரு செக்டர் வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற ஒரு கிளஸ்டர், ஏற்கனவே டெல் எல்லாம் இங்கே நம்ம வேலூர் பக்கத்தில் இருந்துச்சு. அதே டெல் நிறுவனத்து பக்கத்தில் ஒரு சில புது முயற்சியில் நல்ல ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் மேற்பார்வையில் அந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்துருக்கு. வெகு விரைவில் நல்ல செய்தி, மிக நல்ல செய்தி அந்த பகுதிக்கெல்லாம் காத்திருக்கிறது. அதன் மூலமும் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாகும். அதை தாண்டி தென் தமிழகத்துக்கும் சரி, மதுரை பகுதிக்கும் சரி மிகப்பெரிய புதிய அறிவிப்புகள் எல்லாம் காத்திருக்கு. ராணிப்பேட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுட்வேர், நான்லெதர் ஃபுட்வேர், இப்போ அதுக்கு முன்னாடி வெறும் ஃபுட்வேர்ல லெதர் இண்டஸ்ட்ரி இது மாதிரி இருக்கும். இப்போ அதை தாண்டி ஆட்டோமொபைல் செக்டருக்கு புதிய நகர்வு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து அந்த ஓர்ஃபில் வந்து அங்கேருந்து ஸ்ரீபுரம் தாண்டி காஞ்சிபுரம் தாண்டி இப்படி ராணிப்பேட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கிளஸ்டரும் இந்த ஏரியாவில் வந்து சேரும். ஸோ அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான, அதுவும் உயர்தர வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொண்டே வரும் இந்த பகுதியில் நம்ம தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக இந்த ஆட்டோமொபைல் கிளஸ்டரில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய புதிய ஒரு நிறுவனம் இது. ஸோ அதை சார்ந்த தொழில்பேட்டைகள், அதை சார்ந்த சிறு குறு தொழில்கள்லாம் இங்கே உருவாகும். மிகப்பெரிய அளவில் புதிய இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். அதுவும் இல்லாமல் தொழில் முனைவர்களுக்கு, ஆண்டர்பிரனர்ஸ்க்கு, யங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ். இல்லை அதில் ஆமாம், ரெண்டுமே நம்ம நாலேஜர் ஃபுட்வேர் எப்பவுமே அறிவிச்சிருக்கோம். அதுவும் அதுக்குமே மேல மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வருது, நிச்சயமாக வருது. அதில் வந்து உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய பிராண்ட்லாம் வரப்போ, அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அமைத்து அது ரொம்ப அற்புதமாக அதை அவ்வப்போது முதலமைச்சர் அவர்களே கவனித்து வருகிறார். அதுல இன்னும் கிளியரன்சஸ் கூட ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ன்றது தமிழ்நாட்டை போல வேற எந்த மாநிலத்திலும் நடைபெறுவதில்லை என்பது எங்களது கருத்துல ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க.